ஆறமா போயிட்டு வருவீங்களா? உள்ளூர்ல போய் அடி வாங்கிட்டு வந்தீங்களா? காஞ்சிபுரம் ஆஃப் த ரயில்வே ஸ்டேஷன் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் ஆஃப் த ரேடியோ ஸ்டேஷன் கிராஸ் தா தொடபட்டன் தொடபட்டன் வேளாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படி சொல்லி சொன்னாக்க அதுக்கு டெஃபினட்டா சப்போர்ட் சார். அது மேலாண்மை ஏதோ ஒரு ஆம விடுங்க சார். All that glitters are not gold, empty vessels make more nice. All that glitters are not gold. Hey, action! Hey, சொல்லி டா மேக் மாட்டடா. ஏய் டைம் ஆச்சுடா சீக்கிரம். அப்படியே சரி இரு. சோகமா இருக்கா? பாவமா இருக்கே. மொத்தமா கேக்கலடா, மூஞ்சி மட்டும் சொல்லு. இருக்கு இருக்கு போ. காஞ்சிபுரம் ஆஃப் த ரயில்வே ஸ்டேஷன் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் ஆஃப் த ரேடியோ ஸ்டேஷன் கிராஸ் தா தொடபட்டன் தொடபட்டன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மாடர்ன் யூத்ஸ். கருத்து சொல்கிறதுங்கிறது ரெண்டு வகை. ஒன்று வந்துட்டு அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கருத்து சொல்கிறது, இன்னொன்று அந்த பிரச்சனை பற்றி எதுவுமே தெரியாமல் என்ன மாதிரி வாயில் வட சுட்டுக்கிட்டு இருக்கிறது. உங்களெல்லாம் வந்துட்டு விவேகானந்தர் மாதிரியும் வினோபாவே மாதிரியும் ஒரு ஆதர்ஸ் புருஷனாக மாற்றலான்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க எல்லாத்தையும் புஷ்பா புருஷனாக மாற்றிருக்காங்க. சில தேச விரோதிகளும் கட்சி அமைப்புகளும் சுற்றிட்டு இருக்காங்க. அன்பேயம் புஷ்பா பூப்பைதிய புஷ்பா, அன்பேயம் புஷ்பா பூப்பைதிய புஷ்பா, இந்த மாதிரி நிறைய பேர் சுற்றுவாங்க. தயவுசெய்து அந்த வலையிலலாம் போய் மாட்டிடாதீங்க. போராட்டங்கிறது போன வருஷம் நம்ம மெரினால பண்ணுமே ஒரு நோக்கத்தோட, அந்த மாதிரி ஒவ்வொரு போராட்டத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கும். இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைக்காகலாம் போராடுறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அதை தயவுசெஞ்சு செய்யாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் மச் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தந்தை பெரியாரே சொல்லியிருக்காரு. பெரியார் சொல்லியா? ஏய் சும்மாறா, நீங்கள் வீடியோ போயிட்டு இருக்க பேசிட்டு இருக்கா? சரி விடு. சரி நான் மேட்ரிக் வரேன். ரெண்டே கேள்வி தான், நீங்க உங்களை பார்த்தே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. இப்படிதான் அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. உப்பு எடுத்தா சுதந்திரம் கிடைக்கும், கப்பல் விட்டா சுதந்திரம் கிடைக்கும். இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. உண்மையிலுமே உங்களுக்கு காவேரிக்கு என்ன சம்பந்தம்? காவேரி இங்கே இருக்கு, நீங்க எங்கேயோ இருக்கீங்க. நம்மளுக்கு காவேரி முக்கியமா, நம்மளுக்கு ஐபிஎல் மேட்ச் முக்கியமா, நம்மளுக்கு தண்ணியை விட கிரிக்கெட் தான் முக்கியம். அதை நீங்க பாருங்க. சரி, இப்ப இதனால நம்ம அந்த போராட்டம்லாம் பண்றோம் இல்லைன்னா என்ன நடந்துச்சு? நம்ம தலை தோனி அடிக்க வேண்டிய ஷாட்டை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பொண்ணுங்க வந்துட்டு அவங்களோட பெண்மையின் மகத்துவத்தை ஸ்டேடியத்தை வந்து உணரலான்னு வந்திருப்பாங்க, அதுவும் போச்சு. இப்படி எல்லாமே போச்சு. தண்ணி பிரச்சனை பாக்கிறதுக்கு தான் 247 எம்பி இருக்காங்க. நீங்க எதுக்கு பாத்துக்கிறீங்க? பாருங்க, 247 எம்எல்ஏ ஏதோ ஒன்றா 3 digits வருதுல்ல, சும்மா சும்மா கரெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. விடு, எல்லாமே போச்சு. என்னோட கமெண்ட்ரி போச்சு, ஒரு நாள் சம்பளம் போச்சு. போராட்டம் ரொம்ப முக்கியம். ஆனா சென்னையில ஐபிஎல் மறுபடியும் நடக்கணும்னு போராடுங்க, சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு போராடுங்க. வீதிக்கு பார்த்தோம் வெளிநாட்டுக்கு போற டாடி, தமிழ்நாட்டு பக்கம் வாடின்னு அன்பா பாசமா கூப்பிடுறாங்களேன்னு நம்பி நானும் வந்தேன். ஃப்ளைட் விட்டு இறங்கலாமா? கருப்பு சட்டை போட்டவங்க ஒரு குரூப் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தொப்பு இல்லையடான்னு அங்கிருந்த ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை கூப்பிட்டு, டேய் ரொம்ப நாளா வராதவன், இப்ப வந்து வசமா மாட்டிருக்காண்டா, நீ வரையான்னு கேட்டான். அதுக்காவே மச்சா, நான் அங்கே வந்து அடிக்கிறதுக்காக ஒன்றும் வருத்த இல்லைடா, நீ ஒன்று பண்ணு, ரதத்தில் ஏற்றி அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. ரதத்தில் ஏறி உட்கார்ந்தது தாமா, ஆல் சைட் அட்டாக், தாங்க முடியல. அதுவும் நியாயந்தானே அப்படின்னு நான் பூரித்துக்கிட்டேன். ஆனால் அப்படிங்க விடலை. கருப்பு பலூன் என் பேரை எழுதி தெர்லை டோலையும் மூடு, இல்லாட்டி நீ நீ என்னடா நீ உண்மையா போட்டிட்டு ஜெயிச்சியா, போட்டோஷாப் பண்ணிதனா நீ ஜெயிச்ச அப்படின்னு சொல்லி அவன் எழுதியிருக்க. நானும் தான் வலிக்காத அவங்க அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கானவங்களா? திருப்பி ஒரு வார்த்தை கூட எப்ப சொல்லிருக்க? இல்லம்மா, அதுல இன்னொருத்தன் ட்வீட் பண்ணிருக்கான், இந்த 56 inch எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவனை உலக அளவில் ட்ரெண்ட் ஆக்கி அழகு பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். பட் அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓசியில் வர்ற விளம்பரம் தானேன்னு
நானும் கம்மன் இருந்துட்டேன். எல்லாரும் ஆடி பாகு, எல்லாரும் ஆடி பாகு. உள்ளூர் மீடியால இருந்து உலக மீடியா வரைக்கும் எல்லாமே காரித்து உப்பிட்டோமா? ஆ நஜா, எல்லாம் பேப்பர்ல போட்டுருக்குவா. சட்டுன்னு சொல்லு, எனக்கு 1000 சொல்லி கிடக்கு. உன்ன மாதிரி ஊராகாசம் உரிமையாரு நினைச்சியோ? உங்களை பாக்க கொண்டு நோட்டி போடுவோம் பாத்துக்கா. இப்ப நம்ம தலைவர் வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப நேரமா நின்று காத்துக்கிட்டு இருக்கோம். அவர் வருவாரா மாட்டாரான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில நம்ம கிட்ட அவரோட டிரைவர் இருக்காரு, வாங்க அவர்கிட்ட போய் பேசுவோம். சார், தலைவர் வருவாரா லேட் ஆகுமா சார்? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கோம் சார். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு வந்து நின்று கேட்டுக்கிற பத்தியா? நல்ல ஆளிய நீ. ஆமா, உனையெல்லாம் யார் ஏன் மீடியாக்கு வேலை கிடைச்சது? எங்க தலைவர் எப்பவுமே லேட்டா தான் வருவார். அவனா மைக்க தூக்கிட்டு என்கிட்டயே வந்தா எதிர்பார்க்கப்படுகிறது. நாங்கள் தலைவரை பார்த்துவிட்டு தான் செல்வோம் என்று உறுதியுடன் இருக்கிறோம். நன்றி. நல்ல வெயில் சார், சொல்லுங்க சார். என்ன சொல்லணும்? அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வேளாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அதுக்கு டெஃபினட்டா சப்போர்ட் சார். அது வேளாண்மை இல்ல சார், மேலாண்மை. அதாவது வேளாண்மை வாரியம் சார், அது மேலாண்மை. ஏதோ ஒரு ஆமை விடுங்க சார், ஆமைனாலே பிரச்சனை தான் சார். சொல்லுங்க சார், நீங்க தான் சார் பிரஸ்ஸை கூப்பிட்டுருந்தீங்க, என்னன்னு சொல்லுங்க. எஸ் எஸ், அது என்னன்னா, நேற்று ஒரு போராட்டம் ஒன்று நடத்தியிருக்காங்க சில ஃப்ரிட்ஜ் எலமெண்ட்ஸ். அதுல சில பேர், நாட் ஆல் ஆஃப் தி, சில பேர் போலீஸ் மேல கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அது வன்முறை. என்ன அது? என்னது வன்முறையின் உச்சம் சார்? இது வன்முறையின் உச்சம் சொல்றேன். நீங்க நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேயோ அல்ல இதர போராட்டங்கள்லயோ மக்கள் மீது போலீஸ் தாக்குதல் நடத்திருக்காங்க சார். இதை கண்டிச்சு ஒரு சின்ன அறிக்கை கூட விடலையே, அது ஏன் சார்? ஓ, அப்போ கேக்குறீங்களா? அது அது அப்ப நான் இமயமலை போயிருந்தேன், பாபாஜியை பாக்கிறதுக்கு போயிருந்தேன். அப்புறம் இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்த பாஸ்வேர்ட் எல்லாம் கொஞ்சம் மறந்து போய் கொஞ்சம் பெஜாரா போச்சு சார். இப்போ இதை வன்முறையின் உச்சம்னு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பல திரைப்படங்களில் போலீஸ் சீருடையில் இருக்க போலீஸை அடிக்கிற மாதிரியும் உதைக்கிற மாதிரியும் சில காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. அப்போ நீங்கள் வந்து வன்முறையை ஆதரிக்கீங்கன்னு நாங்கள் எடுத்துக்கலாமா? எந்த படத்தில் சார்? உதாரணத்துக்கு தளபதி சார். தளபதி, தளபதி படத்தில் வந்து இந்த மாதிரி கேள்விக்காக நம்ம எப்போவுமே ஒரு பதில் சொல்லுவோம். என்னது? எஸ் எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாயிருச்சு, தலையெல்லாம் சுற்றிருச்சு, வயசாயிருச்சு இல்லை. நம்ம கேள்வி கேட்கறதும் அவர் தலை சுத்தி கீழே விழுவுறதும் வாடிக்கையா நடக்கிறது தான். இந்த கேளிக்கையெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா செட்டப் பண்ணுங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒளிப்பதிவாளர் அருணுடன் முத்தமிழ், நன்றி. என்னையா அரசியல் இது? கிறக்க முடிச்ச அரசியல் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க செட்டப் பண்றீங்களா?